லியோ இன்னும் சூர்யா 42. ரெண்டுல எதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுங்க? ரெண்டுமே சொல்ல முடியாது, சூர்யா ஃபேன்றதுனால சூர்யாக்கு தான் வெயிட்டிங். சூர்யா நடிக்கிறாங்களே நல்லாதான் இருக்கும், டேரக்டர் பிரச்சனை, நடிக்கிறவங்க தான் அங்கே மேட்ரு. இப்போ விஜய் மூவில சென்டிமெண்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா எல்லாருமே ஃபீலாக பேசுகிறாங்க. அடிதடி விட சென்டிமெண்ட்டுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஒரு விஜய் இதுவாக நான் சொல்ல போனேன், அதுவும் நல்லாதான் இருக்கும். பிகாஸ் இந்த எல்சியூன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது, அதுவும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லியோவில் ரோலெக்ஸ் உள்ள வந்தார்னா என்ன ஆகும்? வேற லெவலுங்க, சொல்லவா வேணும். விக்ரம்லே ரோலெக்ஸ் அடிச்சு சாப்பிட்டாரு. சூர்யா தான் இது, லியோ வந்து இப்படி அப்படி கம்பேர் பண்ணலாம். லியோ சூர்யா 42 பார்க்கும்போது பார்க்கலாம் மாட்டோம், டைரக்டா லியோ தான். லோகேஷ் கனகராஜ்ன்றதுனால சொல்ல வேணாம், ஆல்ரெடி நிறைய மூவிஸ் பார்த்துட்டோம், அவரோட சக்சஸ் இட்ட நிறைய பார்த்துட்டோம். டிஃபால்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்சியூவில் ஆல்ரெடி லோகேஷ் வந்து ரோலெக்ஸாக வந்து சூர்யாவை போட்டுட்டாங்க, எப்படி இருந்தாலும் வில்லனாக தான் வரப்போறாரு, எங்கள் ஆளுகிட்ட அடி தான் வாங்க போகிறாரு. பட் தப்பாக சொல்லலை, ஒரு ஒருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்கன்றது நல்லா தெரியுது. சாண்டி இருக்காங்க, அர்ஜுன் இருக்காங்க, எல்லாருக்குமே நல்ல மன்சூர் அலிகான் இருக்காங்க, எல்லாருக்கும் மாசாக அந்த டான்ஸ் டீன்லாம் கொடுப்பாங்க, ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. பயங்கரமாக இருக்கும். லியோ தான் கொஸ்டின் முடிக்கவே வேணாம், லியோ தான் ஈகராக வெயிட்டிங்னா லியோ தான். எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம்.